நமக்கு பின்னாடி பேசுறது பற்றிலாம் நம்ம கவலைப்படவே கூடாதுங்க விட நம்ம ரெண்டு முன்னாடி இருக்கோன்றது நினைச்ச பெரும் போயிட்டே இருக்கா என் வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆர்கேரும் சேனல் ராதா மோகன் இயக்கத்தில் எஸ் ஏ சூர்யா நடிப்பில் பிரியா பவானி சங்கர் அவருடைய நடிப்பிலையும் வெளிவந்த படம் தான் பொம்மை இந்த பொம்மை படத்தோட திரையம்சம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பொம்மை வந்து எந்த மாதிரி இருக்குது அப்படின்ற பார்க்கறக்கு மாதிரி இந்த படத்தோட ஒன்றில் ஷூட் பண்ணிங்கன்னா ஒரு பொம்மைக்கு உயிர் கொடுத்து அந்த பொம்மையை வந்து காதலிக்கிறார் ஹீரோ இதை வச்சு தான் ஒரு ஸ்டோரி பேஸ் வந்து படத்தை எடுத்திருக்காங்க இந்த படத்தை வந்து கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் நிமிஷம் கொண்டு போயிருக்காங்க படத்தை இந்த படத்துக்கு இவ்வளோ டைம் தேவையானு பார்த்திங்கன்னா இல்லை அது வந்து எதுக்காக அந்த பொம்மைக்கு உயிர் கொடுக்காங்க எதுக்காக அவர் வந்து காதலிக்கிறாரு அப்படின்ற ஸ்டோரி பேஸை வச்சு மென்ஷன் பண்ணி எடுத்திருக்காங்க இந்த கதை வந்து தமிழ் சினிமாவில் ஆல்ரெடி பழைய கதையாக தான் இருக்குது இது வந்து புதுசாக ட்ரை பண்ணலை பட் இந்த படத்தில் எதுலாம் ப்ளஸ் பாயிண்ட்டாக மைனஸ் பாயிண்ட்டாக இருக்குது அமைஞ்சிருக்குது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் மொதல் மொதல் வரீங்கன்னா கீழே ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பில்லு கணிப்புங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த படத்தில் ப்ளஸ் பாயிண்ட்டாக சொன்ன போனால் எனக்கு ப்ளஸ்ஸாக பெருசாக தெரிஞ்சது வந்து எஸ் ஏ சூர்யாவோட நடிப்பு தான் அவர் அப்போவும் சரி இப்போவும் சரி ஸ்பைடர் படத்தில் இப்போ ரீசண்டாக பாரிசு படத்தில் கெஸ்ட் ரோல் கேமியா ரோல் பண்ணியிருப்பார் அந்த படத்தில் அதுக்கு முன்னாடி அறிந்தும் மரியாதையும் இந்த மாதிரி பழைய காலத்து படத்திலலாம் வந்து இருக்குது ஆனால் இல்லை அந்த மாதிரி கேட்டதுலாம் நடிச்சிருக்காரு கிட்டத்தட்ட இந்த படத்தில் வந்து பொம்மைக்கு உயிர் இருக்கா இல்லையா அந்தளவுக்கு ஆடியன்ஸை வந்து நினைக்க வச்சிட்டாரு ராதாமோகன் அவருடைய இயக்கத்தில் வந்த படம் வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக வந்து இருந்தது இந்த ரெண்டு மணி நேரம் படத்தில் ரெண்டரை மணி நேரம் படத்தில் கிட்டத்தட்ட ஒரு ஒன்று ஒன்றரை மணித்துக்கு மேலே வந்து நம்ம எஸ் ஏ சூர்யாவோட நடிப்பு தான் வந்து தில்ல தெளிவாக இருக்குது இந்த படத்தில் வந்து அவர் ஒரு சைக்கார்டிஸ்ட் இந்த மாதிரி நடிச்சிருப்பார் அதாவது தன்னுடைய சின்ன வயசில் தன்னுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டை வந்து மிஸ் பண்ணிடுவார் அதை ஒன்று நினப்பாகவே வந்து வாழ்கிறாரு அதுக்காக வந்து ஒரு பொம்மையாக வந்து பரிசாக வந்துருக்காரு அந்த பொம்மையை வந்து நாலளவில் வந்து வளர்ந்ததுக்கப்புறம் வந்து இவர் ஒரு பொம்மை கடையில் வேலை பார்ப்பார் அந்த பொம்மைக்கு வந்து உயிர் கொடுத்தா எப்படி இருக்கும் அப்படின்னு தன்னுடைய மென்டாலிட்டிக்காக வந்து நினச்சி அந்த பொம்மை கூடையே வாழற மாதிரி அந்த பொம்மைக்கு எதிரான இருந்தாலும் தனக்கானந்த மாதிரியே வந்து காட்டுவாங்க சில இடத்துல வந்து அவருடைய மெடிசன் எடுக்கிறதுக்கு வந்து எடுக்காமல் இந்த பொம்மை கூட பிரச்சனை தான் நம்மளுக்கு மெடிசன்லாம் தேவைப்படாது அப்படின்னு சொல்லி மெடிசனையும் தவிர்த்துள்ளார் இதனால் வந்து அவர் வந்து அவர் மென்டல் ரீதியாக வந்து ரியாக்ட் ஆகி அந்த பொம்மையை கூட காதலை வந்து யாரெல்லாம் தடுக்கிறாங்களோ அவெல்லாம் வந்து கொலை பண்ணுறாரு இந்த கதைகளை வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நிமிஷம் வந்திருக்காங்க இதில் வந்து கிட்டத்தட்ட எஸ் ஏசூர்யா நடிப்பு தான் இப்போ வந்து ப்ளஸ் பாயிண்ட் அமைஞ்சது ரெண்டாவது ப்ளஸ் பாயிண்ட் பார்த்திங்கன்னா யுவன் சங்கராஜோட பிஜிஎம் மியூசிக்கு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஆவரேஜாக தான் இருந்துச்சு சொல்லலாம் கிட்டத்தட்ட யுவன் சங்கராஜன் வந்து இப்போ பீக்கில் இல்லாமல் ஆவரேஜ் மியூசிக் டேட்டாவே போயிட்டார் ஏன்னா வந்து அவருடைய பீக் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினேழு வரைக்கும் இருந்துச்சு கிட்டத்தட்ட இப்போ வந்து அவர் தமிழ் சினிமாவில் வந்து அவருடைய மியூசிக் வந்து பேசுகிற அளவுக்கு இல்லை இருந்தாலுமே இந்த படத்தில் வந்து அவர் கொடுத்த ஒர்க்கை வந்து செம்மையாகவே பண்ணியிருக்காரு லவ் சாங்ஸும் சரி பீஜமும் சரி பேக்ரவுண்ட் ஸ்கோரும் வந்து அது இந்த படத்துக்கு ஏற்ற அளவுக்கு இருக்குன்னு சொல்லலாம் மூணாவதாக சொல்ல ஒன்றுமா பொம்மையாக நடிச்சிருக்கேன் நம்ம பிரியா பவானி சங்கர் அவங்க வந்து இப்போ வளர்ந்து வரும் ஹீரோயினியாக இருக்காங்க கிட்டத்தட்ட சைடு ரோல் இந்த மாதிரி நல்லா பண்ணியிருந்தாங்க சின்ன சின்ன படத்தில் வந்து ஹீரோயினியாக பண்ணியிருந்தாங்க இந்த படத்தில் ஹீரோயினியாக பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட பொம்மை கேரக்டராக வந்து அவங்க தான் பண்ணியிருப்பாங்க அந்த கேரக்டருக்கு வந்து அவங்க பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஏற்றுக்களவை தான் இருக்குது கிட்டத்தட்ட பெருசா ஒன்றும் ஆக்டிங்லாம் கிடையாது முக்காவச்சு இந்த படத்தில் வந்து அவங்க ஒரு குடோன்குள்ளேயும் ஒரு பொம்மை கடைக்குள்ளேயும் இருக்கிற மாதிரி காட்சிகள்லாம் வந்து காட்சியிருப்பாங்க இந்த படத்துக்கு பெருசாக ஒன்றும் பட்ஜெட்டும் எது இருக்காது அதனால் இந்த படத்துக்கு வந்து அவங்க நடிச்சிருக்காங்க இருந்தாலுமே இந்த படத்துக்கு அவங்களுடைய நடிப்பு வந்து ஓரளவுக்கு பேசுகிற அளவுக்கு தான் இருக்குது அவருக்கு ஃப்ரெண்டு கேரக்டரில் வரவங்க கேரக்டரும் சரி மற்ற எல்லாருமே வந்து சில தெளிவாக நடிச்சிருக்காங்க அதில் ஒன்றும் இல்லை மைனஸ் ஆத்தின்னு பட்டது கதைக்களம் கதைக்களம் பழைய கதைக்களம் நீங்கள் சொன்ன மாதிரி பொம்மையை வச்சு கேரக்டர் அதாவது பொம்மைன்னு வச்சு நம்ம ட்ரெயிலரில் பார்க்கும்போது இதெல்லாம் பார்க்கும்போது ஹாரர் மூவியாக தான் காட்டுறாங்க டைட்டிலில் பார்க்கும்போது சரி பொம்மையை வச்சு ஒரு பேய் படம் எடுக்க போகிறாங்க ஹீவில் டெட்டு இல்லைன்னா சா இந்த மாதிரி ஒரு படத்தோட ரியாக்டன் ரியாக்ஷனாக தான் இருக்கும் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் எதிர்பார்த்தாங்க நிறைய பேர் தேட்டரில் போய் பார்த்தாங்க கிட்டத்தட்ட நானும் அப்படி தான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணி இந்த படத்தை போய் பார்த்தேன் இந்த படத்தை பார்த்ததுக்கப்புறம் பொம்மைக்கு உயிர் கொடுத்து ஆடியன்ஸோட உயிரை எடுத்துட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் ஒரு நிமிஷம் வந்து போட்டு அறு ஆறுனு எடுத்துட்டாங்க மற்றபடி எஸ் ஏ சூர்யாவோட நடிப்புக்கு வந்து இந்த படம் தீனினே சொல்லலாம் அந்தளவுக்கு வந்து மிரட்டி விட்டாங்க மற்றபடி ஆடியன்ஸு ஜென்ரல் ஆடியன்ஸு எஸ் ஏ சூர்யா பிடிச்சவங்க இந்த ஒரு தமிழ் சினிமாவை போய் பார்க்கணும் அந்த மாதிரி எப்போது புதுசாக கொண்டு வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து கொண்டு வரல பழைய கதை தான் அதுவே வந்து ரொம்ப இழுத்து போட்டு அடிச்சு பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட எஸ்எஸ்ரியாவை நடிப்பில் வந்த நெஞ்சம் மரப்பு எழுதிய படம் வந்து வந்துச்சு அவர் தனியார் லீடிங் ரோல் பண்ணிய படம் அந்த படம் வந்து கம்பேர் பண்ணும்போது இந்த படத்துக்கு அந்த படம் பரவாயில்ல அந்த மாதிரி தான் நடிச்சிருப்பார் அதுலேயுமே கிட்டத்தட்ட இந்த கேரக்டர் பேஸ் பண்ணி தான் காட்டியிருப்பாங்க அந்த படத்துலையுமே இந்த படத்தில் அந்தளவுக்கு பெருசாக சூட் ஆகலை இந்த படம் வந்து ஒரு ஆவரேஜாக தான் அமைஞ்சிச்சு கிட்டத்தட்ட ரெண்டு மணி நேரம் போட்டு ஆளை விடுங்களா சாமிகளா அப்படின்னு பொம்மைக்கு வர காதலை வச்சு மென்ஷன் பண்ணி ஒரு கதை எழுந்திருக்காரு பொம்மை அது வந்து ஒரு இறந்த பொம்மை மாதிரி தான் படத்தை ஒரு க கடைசியாக கான்செப்ட்டாக வந்து முடிச்சிருப்பார் இந்த படத்தை பார்க்க போனோம்னா நீங்கள் கண்டிப்பாக நம்மளோட ஒரு டென்ஷன் ஆகி வெளியே வந்துருவீங்க அந்தளவுக்கு படம் வந்து சுமாராக தான் இருக்குது நீங்கள் ஒன் டைம் வாட்சபிள் மூவியே வந்து தேட்டரில் போய் பார்க்கணுமான் யோசிக்கிற அளவுக்கு பாருங்கள் மற்றபடி எஸ் ஏ சூர்யாவோட நடிப்பு பிரியா பவனி சங்கலோட நடிப்பு இவங்கலாம் வந்து குறை சொல்கிற அளவுக்கு இல்லவே இல்லை இந்த படத்துக்கு ஆர்டே சொன்ன ரேட்டிங் பார்த்தீங்கன்னா அஞ்சுக்கு ரெண்டு புள்ளி அஞ்சு தான் தருவேன் இந்த படத்தோட மூவி ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த ரிவியூ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தெரிய வந்தாலும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு திரை நிமிஷத்துலேருந்து பார்க்குற வரைக்கும் உங்களால் உடைய விதம் உங்கள் ஆர்கே ரூன் பை வஸ்